மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழைக்கிற பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஏழை அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. பெரும்பாலும் நிறைய பேர் கேட்குற கேள்விகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லாம் இருக்கும்போது நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், நவீன மருத்துவர்கள், ஹோலோபதி மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா? இதில் பெரும்பாலும் மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் இருக்குது ஐயா, எந்த நேரத்தில் எந்த மருத்துவம் போய் பார்க்குறது, எந்த மருத்துவரை சந்திக்கலாம், அதாவது இயற்கை மருத்துவரையா, பாரம்பரிய மருத்துவர்களையா, சித்த மருத்துவர்களையா, அதுக்கப்புறம் ஆலோபதி ஆங்கில மருத்துவர்களையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதமா, யுனானியா, ஹோமியோபதியா, இப்படியெல்லாம் மருந்தில்லா மருத்துவம் இப்படியெல்லாம் இருக்குங்க ஐயா, இப்படியெல்லாம் குழம்பியிருக்காங்க. என்னுடைய கூற்று என்னென்னா, அவசர காலத்தில் அலோபதியோட சிறந்தது ஒன்றும் இல்லை, ஆங்கில மருத்துவம் சிறப்பானது. இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு எல்லோருக்குமே இருக்காரம் கூப்பி வணங்கிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமை, ஏன்னா அது தேவை அவசர காலத்தில். பிளட் வெளியே வந்துருச்சு, கை கால் உடஞ்சி போச்சு, ஹாஸ்பிட்டல் எண்ட் அப்படின்னு போனால் ரொம்ப சிறப்பானது. மற்றும் அதை மற்றும் அந்த மருத்துவத்தை பற்றி பேசணுன்னாக்கா ஆங்கில மருத்துவம் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போ நான் வந்து அப்படி பார்க்குறேன், சித்த மருத்துவம் ஒரு வகையில் பார்க்குறேன், இது வந்து நாற்பட்ட நோய்களை வந்து படிப்படியாக எப்படி எப்படியே குணப்படுத்தும் அப்படின்றதுலாம் என்னுடைய பார்வையில் இப்படி இருக்கையா. மக்களுடைய பார்வையில் எந்த மருத்துவம் சிறந்தது அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய பார்வையில் இந்த மருத்துவத்துறையை எப்படி பார்க்குறீங்க, மருத்துவ முறையை எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய பகிர்ந்தளிப்பு, உங்களுடைய வார்த்தைகள் என்னையா? இப்போ எந்த கால்நடை விலங்குக்காவதும் கேட்டிங்களா, அதுக்கு நோய் வருது மருத்துவம் பார்க்குதா? வீட்டில் வளர்க்குற நாய் இந்த மாதிரி கால்நடைகளுக்கு, மாட்டுக்கு வேணால் நம்ம சமையல் உணவு கொடுக்குறோம், செயற்கை தீனி ரசாயனங்கள் இந்த தீனி கொடுக்குறோம், நோய் வருது, அதான் கால்நடை மருத்துவம் பெருகிட்டே போகுது, வெட்டினரி டாக்டர், வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அதனால் எந்த மருத்துவமும் வேண்டாம், உணவு மாத்துறது தான். இதில் மருத்துவமே கிடையாது, மருந்தே கிடையாதுன்னு சொல்கிறேன். நம்ம உணவு தேங்காய் பழங்கள், நம்ம உணவு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு நல்ல உடம்பாக இருக்குது, ஆன்மீக உடம்பாக இருக்குது, நீண்ட ஆயுளாக இருக்குது, கொஞ்சம் கூட எந்த சிக்கலும் இல்லாமல் உடம்பு அமையுது. சமைச்சு சாப்பிட்றதுனால தான் அங்கங்கே அழுக்கு தேங்கி சிக்கல் வருது. அதனால் இது மருத்துவமே கிடையாது. நான் என்னை பொறுத்தவரை இயற்கை வாழ்வியல்பேன், இயற்கை மருத்துவங்கிற கூட உயரிய சொல்லில்லை அப்படிம்பேன். அந்த இயற்கை மருத்துவம் இப்போ வர வர ஆயுர்வேத மருந்து கொடுக்குறாங்க சில பேர், அவங்களும் ஆங்கில மருந்து கல்லூரியில் சொல்லுறாங்களாம், தீராத எமர்ஜென்சி அவசரத்துக்கு ஆங்கில மருந்தும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இயற்கை மருத்துவம் ஆங்கில மருந்து பக்க விளைவு நிறையா கொடுக்குன்னு அதுவும் படிச்சுக்கிடுறாங்க, எமர்ஜென்சிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் நான் சொல்லுது, மருந்து மருத்துவமே கிடையாது, இதில் எதுவுமே கிடையாது. இயற்கை வாழ்வியல்ங்கிறேன், நேச்சுரல் லைஃப், விலங்கு பறவை மாதிரி நம்மளும் முடிஞ்ச அளவு இயற்கையாக சாப்பிட்டு இயற்கையாக மரஞ்செடிகளோட முடிஞ்ச அளவு வாய்ப்பு உள்ளவங்க அந்த மாதிரி பண்ணால் நம்ம உடம்பு நல்ல உடம்பாகுது, நல்ல சிந்தனை வருது, நம்ம பிறருக்கும் வழிகாட்டுது, எந்த சிக்கலும் இல்லாமல் வாழலாம். அதுதான் இயற்கை வாழ்வியல்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் மருத்துவமே கிடையாது. அதுக்காக நான் நெகட்டிவ் அப்ரோச் பண்ணல, பாசிட்டிவ் அப்ரோச் தான் பண்ணுறேன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு தமிழன் சொல்லியிருக்கிறான். மருத்துவத்தில் நீங்கள் மருந்து இல்லாத மருத்துவம் உயர்வுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அனைவரும். அடுத்தால மருந்துள்ள மருத்துவத்தில் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் அப்படின்னு ஒரு அஞ்சு இது சொல்லுவாங்க அது. அப்புறம் ஆங்கில மருத்துவங்கிறாங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆங்கில மருத்துவம் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நாள் விவரம் தெரிஞ்சவங்க அந்த பக்கம் தலை போகிறது இல்லைன்னு எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க, பிறத தேடுறாங்க. என்னை பொறுத்தவரை எதையும் தேட வேண்டாம், நம்ம உணவை மாற்றுவோம், இது வாழ்வு தான், இதில் மருந்து கிடையாது, மருத்துவமே கிடையாது. நம்ம உணவை சமைச்ச உணவுலேருந்து முடிஞ்ச அளவு தான் மாற்ற சொல்கிறேன், நானும் முடிஞ்ச அளவு தான் மாற்றிருக்கிறேன், தொடாமலையும் வாழலை, ஏன்னா நம்ம அடிமையாகிட்டோம் அதுக்கு, நம்ம ஜீன்ஸ் செல்லலாம். அதனால் எவ்வளவுக்களவு மாத்திரமோ அவ்வளவுக்களவு நம்ம உடம்பு கெட்ட உடம்பு நல்ல உடம்பாக மாறுது, நோயுள்ள உடம்பு நோய் இல்லாத உடம்பாக மாறுது, வாழ்நாள் நீடிக்குது, இதுதான் பேருண்மை. அதனால்
எந்த மருத்துவம் எந்த மருந்துள்ள மருத்துவம் வேண்டாம், எந்தையான மருந்து இல்லாத மருத்துவம் நமக்கு வேண்டாம். உணவை முடிஞ்ச அளவு மாற்றுவது தான் உண்மையான நெறி, ஆன்மீக நெறி, உயர்ந்த வழி. அதுதான் நான் அந்த மாதிரி தான் வந்தேன். எல்லா இதுவும் சாப்பிட்டேன், யோகா தெரப்பியும் பண்ணினேன், குணமாகலையே. என் அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஒழிய, நான் வந்து எங்கே படிச்சுக்கிட்டு உங்ககிட்ட அப்படியே ஒப்பிக்கலை. இருக்கிற நோயிலே தொழுநோய் தான் பெரிய நோயின்னு அப்போ சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி புற்றுநோய் தான் பெரிய நோயின்னு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா தொழுநோய் அதிகம் இல்லாதனாலன்னு நினைக்கிறேன். எராடிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தொழுநோயே யோகா செஞ்சும் குணமாகலை, எந்த எல்லாம் சாப்பிட்டேன் குணமாகலை. கடைசியில் உணவை மாற்றினேன், சமைச்ச உணவுகள் தேங்காய் பழங்கள் முடியாட்டால் பச்சை என்ன வேணால் சாப்பிட்டேன். குடிக்கிறதும் அதை மாதிரி செயற்கை பானத்திலேருந்து இயற்கை பானமாக குடித்தேன். உடனே 1.5 மாதத்தில் பழைய சித்த மருத்துவ சொல்லுவாங்க, 48 நாள் ஒரு மண்டலம் வாங்க, 48 நாளில் நிச்சயம் குணமாச்சுது. எனக்கும் மற்றவங்களுக்கும் குணமாக இருக்குது. சில பேருக்கு 5 நாள் 7 நாளே நல்ல குணம் தெரியுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை பார்க்குற காணொலிகள்லாம் இது தங்களுடைய உணவை எவ்வளோக்களோ மாற்றுறீங்களோ அவ்வளோக்களவு உங்களுடைய உடல் நோயிலிருந்து, அனைத்து விதமான உடல் நோயிலிருந்தும், அதுவும் குறிப்பாக தோல் நோயிலிருந்து, எத்தகைய தோல் நோயாக இருக்கட்டும், தோல் நோயிலையும் அதில் பல நோய் சொல்கிறாங்க, எக்ஸிமா, லெப்ரசி அப்படி அப்படின்னு என்னென்ன, அரிப்பு, அரிப்பும் ஒரு உடலை அரிக்கிறது, உடலை புண்ணாகிறது, சீல் வருது, எல்லாமே தோல் நோய்ங்கிறாங்க. எல்லா இதுவும் நல்லாகும். நன்றி. வாழ்ந்து கடைப்பிடிங்க, உணவை மாற்றி பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள், உங்கள் உடம்பே நல்ல முடிவுக்கு வரும். நன்றி. நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருக்காரு ஐயா. ஐயா கிட்ட பேசும்போது சொன்னார், முதல் முதல்ல வாழ்ந்த மனிதன் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்தான். அதுக்கு பின்னாடி வாழ்ந்த மனிதர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பழம், பச்சையான காய்கறிகள் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த உலகத்தில் ஜனத்தொகை அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஒருவேளை ஏற்பட்டிருக்கலாம். அதனால் அசைவம் சைவம் உணவுகளுக்கு மாறியிருக்கலாம், சுட்ட உணவுகளுக்கு மாறியிருக்கலாம். அதனால் நோய்கள் வந்திருக்கலாம். அதனால மருத்துவங்கள் பெருகியிருக்கலாம் அப்படின்லாம் ஐயா அவருடைய கருத்தை வந்து நாங்கள் பேசும்போது முன் வச்சார். அதுவும் ஒரு வகையில் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருந்தது. சரி நேர்களே, ஐயாவுடைய நான் கேட்ட கேள்விக்கு ஐயா கொடுத்துருக்கிற பதில் எப்படின்றத நீங்கள் யோசிங்க. இயற்கோடு நானும் சொல்கிறேங்க, இயற்கோடு சேர்ந்து வாழுங்க. நம்ம உண்ண மறந்த உணவுகள், நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தோம்னா முடிஞ்சளவுக்கு நோய்களை தள்ளி போகலாம், ஆரோக்கியமாக வாழலான்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக மருத்துவம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக மருத்துவம் நமக்கு தேவை. அதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஐயாவுடைய கருத்து சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து என்னென்னா, மருத்துவம் பார்க்கும் சமயத்தில் உடல்நிலை சரியில்லாத போது கண்டிப்பாக மருத்துவர்களை போய் சந்தித்து அவர்கள் கொடுக்குற ஆலோசனைகளை பெற்று நோயினுடையெல்லாம் ஆரோக்கியமாக வாழுங்க. முடிஞ்சளவுக்கு ஐயா சொல்கிற விஷயத்தை நீங்கள் கடப்பிச்சிங்கன்னா இன்னும் 100% அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த இடத்துல அனுப்பணும் சொல்ல ஆசைப்படுறேங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.